ஹே காய்ஸ், வெல்கம் டு தென்மிட்டாய் தமிழ் சேனல். வாழ்க தமிழ், வழக்க தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்பன் கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். எல்லா வெரைட்டியும் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தாலி சரடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ தாலி சரடு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டாலர் செயின்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்குதுங்க. தங்கத்துக்கு அதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கடை வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நான் வந்து எண்டு கார்டில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நிறைய இந்த கடையில் வந்துட்டு ஒரு ஹோல்சேல் கடை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேல் கடை, மாராணின்னு சொல்லிட்டு ஓல்டு வாஷர்மென்பெட்டில் இருக்குது. இது ஒரு ஹோல்சேல் கடை, அதனால தான் இவங்களால் ரேட் வந்து இவ்வளோ சீப்பராக கொடுக்க முடியுது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பொன் தாலி சரடு, அதுவும் 1 கிராம் கோல்டு பிளேட்டட் இருக்குல்ல, அது கலந்த ஐம்பொன் தாலி சரடு. இது செம்ம சாலிடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங்லாம் அவ்வளோ ஒரு பக்காவாக இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000-3000 முடிஞ்சிருது. நான் தீஸ் டு தட்னு ஒரு பொதுவான ரேட் சொல்லிடுறேன். ஸோ எல்லாத்துக்கும் ரேட் மென்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால தான் சொல்லிடுறேன். 2000-3000 ரேஞ்சஸில் இருக்கக்கூடியது தான் இப்போ நீங்கள் பார்க்குற ஐம்பொன் தாலி சரடுகள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐம்பொன்னா வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சியே தரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். அதனால தான் நிறைய பேர் 5 மெட்டல் கலந்த ஒரு அந்த ஜுவல்லரியை போடுறதுக்கு ரொம்ப பேர் விரும்புவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வியர் செயின்ஸ். நீங்கள் இதை டெய்லி வியர் சொல்லிவிட்டு நெஜமாலே நீங்கள் டெய்லி வியர் போடலாம். கருக்கவே கருக்காது. 6 மந்த்ஸ் டு 1 இயர் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டாலிடாக வந்து நீங்கள் டெய்லி கூட அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கருக்கவே கருக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஐம்பவுண்ட் மெட்டல். அது மட்டும் இல்லாமல் 1 கிராம் கோல்டு வந்து கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி வியர் செயின்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 to 2500 ரேஞ்சஸில் உங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே இந்த தங்கத்தில் வந்து எந்தெந்த மாடல் இருக்குமோ அது அத்தனை மாடல், ஏன்னா நான் கோல்டு ஜுவல்லரியும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் என்னென்ன மாடல் பார்க்குறீங்களோ அது எல்லாமே நான் வந்து எஸ் டைப் சொல்லுவேன், சிலது வந்து இந்த முள்ளு டைப் இருக்கும், அது எல்லாமே இதுலேயும் வருது. ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை தங்கத்துக்கும் அதுக்கும். ஸோ நல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறதுனால நீங்கள் சாலிடாக நீங்கள் டெய்லி வியர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது தாலி சரட் ஆகட்டும், அதுவுமே உங்களுக்கு அதே மாதிரி தாங்க. அவ்வளோ சீக்கிரம் கருக்கவே கருக்காதுன்னு சொல்கிறாங்க இது. ஸோ இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது. டெய்லி வியர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 1800 to 2500 ரேஞ்சஸ். நம்ம மேக்ஸிமம் வந்து 5 மெட்டல், அந்த 5 உலோகம் கலந்தது தான் இது வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல ஒரு குட் வைப்ரேஷனுக்கும் நல்ல உடம்பு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தினஸ்க்கும். ஒரு 5 மெட்டல் அதாவது உலோகம், நம்ம அந்த உலோகம் வந்து நம்ம உடம்புல டச் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம இது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இது தான். ஸோ அந்த டைப் தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த டைப் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இது நடுவில் அந்த பால்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது இது வந்து ஐம்பொன் கிடையாது, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் கோல்ட் பிளேட்டட், பட் ஐம்பொன் கிடையாது. 1 கிராம் கோல்ட் பிளேட்டில் இப்போ நியூ மாடல் ட்ரெண்டியில் இருக்கக்கூடிய தாலி சரடு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து ஐம்பொன் கலக்கில் இது வந்து 1 கிராம் அந்த கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் வந்து கேரண்டீட் கொடுக்குறாங்க. ஸோ 500 to 700 ரேஞ்சஸில் இது வந்து கிடைக்குது உங்களுக்கு. இப்போ இருக்க நியூ மாடல் ட்ரெண்டி டைப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. சூப்பராக இருக்குது எல்லாமே. ரொம்ப அப்படியே கோல்டில் என்னென்ன டிசைன்ஸ் வருமோ, ஏன் அதில் இல்லாத டிசைன்ஸ் கூட இதில் வருதுன்னு சொல்லலாம். இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா மாராணின்னு சொல்லிட்டு ஓல்டு வாஷர்மென்பெட்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேல் கடை. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அது வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேராக போக தேவையில்லை. நீங்கள் வீட்டில் இருந்து ஆல் ஓவர் இந்தியா எங்கேருந்து வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா இட்ஸ் டெலிவர்டு. எங்கேருந்து வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம். அவரோட வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே நம்ம 4-5 வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வளையல்ஸு, இயரிங்ஸு எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதையும் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ லிஸ்ட்டில். 1 கிராம் சொல்லிவிட்டு நான் போட்டிருப்பேன், லேட்டஸ்ட் 1 கிராம் இயரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். வெறும் 500 to 700 ரேஞ்சஸ் தான். ஸோ இது ஒரு ஹோல்சேல் கடை அப்படின்றதுனால தான் நமக்கு வந்து இந்த ரேட் கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள் ரேட் எந்த அளவுக்கு வந்து டிஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஐம்பொன் கலெக்ஷன்ஸ் ரேட் பாருங்கள் ரொம்ப ரொம்ப. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னடா ரேட் அவ்வளோ அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சு, ஏன்னா அதுக்கான தரம் அதுக்கான விலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம்ன்றப்போ அதுக்கான தரம் அதுக்கான விலை. ஸோ ஐம்பொனில் தாராளமாக வாங்கி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறோம், அந்த அளவுக்கு வந்து கருக்கவே கருக்காது தான் என்கிட்ட சொன்னாங்க.
சொன்னாங்க. ஸோ இதுவுமே 1 கிராம்ன்றதுனால 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன் பாருங்களேன், ஒன்று ஒன்றுமே அழகாக இருக்குது. நம்ம தங்கத்தில் கூட நம்ம ஒரு டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வாங்க முடியும். அடுத்த மாடல் நம்மளால் போடுறதுக்கு ஒரு 4-5 வருஷம் அப்படி தேஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் மாற்றுவோம். பட் கவரிங்கன்றப்போ நம்ம உடனே உடனே வாங்கி, அதுவும் 500 to 700 கிடைக்கும் போது டிசைன் டிசைனாக வாங்கி வச்சு கூட நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி அந்த தாலி சரடுமே ரொம்ப சாலிடாக, ஃபினிஷிங்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 to 700 ரேஞ்சஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐம்பான் டாலர்ஸ். இது வந்து உங்களுக்கு கோல்ட் பிளேட்டட் ஐம்பான் டாலர்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. அந்த நீங்கள் முதல்ல நம்ம பார்த்தோம்ல அந்த 1 கிராம் கோல்டு கவரிங் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பான் 5 மெட்டலும் சேர்த்து பண்ண டாலர்ஸ் தான். ஃபுல்லாக நீங்கள் டாலர்ஸ் தான் பார்க்குறீங்க. வேணும்னா நீ உங்களுக்கு ஐம்பான் அந்த டெய்லி வியர் செயின்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு 1 கிராம் கவரிங் அந்த செயின்ஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் அதையும் மாற்றி நீங்கள் எப்படி வேணால் உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டாலர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 800 to 2500 ரேஞ்சஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ வந்து நான் ஸ்டார்டிங் ரேட் சொல்லிவிட்டு அதனால் எண்டு ரேட்டும் நான் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். ஸோ 800 to 2500 ரேஞ்சஸில் உங்களுக்கு இந்த டாலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாமரை டிசைன்ஸ், அங்கு டிசைன்ஸ், பெரிய பெரிய லக்ஷ்மி அந்த கஜன் அதாவது யானை இருக்கும்ல அது, ஸோ சூப்பராக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டாலர் செயின்ஸ்லாம். எனக்கு அதே மாதிரி இந்த பெரிய டாலர் இருக்குது பார்த்தீங்களா, லக்ஷ்மி அண்ட் 2 யானை இருக்குமே, அது போடணும்னு ரொம்ப ஆசை. பட் இது வரைக்கும் வாங்க முடியலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோதிரம் டைப்பு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு மோதிரம் தான் பார்க்க போகிறேன்னு. ஸோ மோதிர வகைகள்லேயே லேட்டஸ்ட் மாடல்லேருந்து கொஞ்சம் அந்த பழைய காலத்து மாடல் வரைக்கும் எல்லாமே, இது வந்து கவரிங் கிடையாது, 1 கிராம் கவரிங் கிடையாது, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐம்பன் மோதிரம் தான். ஜஸ்ட்டு நம்ம ஐம்பன் அப்படின்றப்போ அட்லீஸ்ட் ஒரு மோதிரமாவது யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு கொலுசாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம மோதிரம் மட்டுமாவது யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ இது வந்து எவ்வளோ ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 80 to 300 ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு ஐம்பன் மோதிரங்கள் கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 to 300 ரேஞ்சஸில் இருக்குது. ஏன்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு உலோகம் டச் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்கு பெஸ்ட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு மோதிரமாவது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஆர்டர் பண்ணலாம். இந்தியாவோட எந்த மூலையிலேருந்தும் வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஹோல்சேல் கடைன்றதுனால உங்களோட பணம் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். ஸோ வேர் எவர் யூ ஆர் இன் இந்தியா யூ கேன் பை அட் யுவர் ஹோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன், ஏன்னா சில பேர் இங்கிலீஷில் சொல்ல சொல்கிறீங்க, டக்கு டக்குன்னு இங்கிலீஷில் வார்த்தை வந்து விழலை, யோசிச்சு சொன்னோம்னா டக்குன்னு சொல்லிவிடுவேன் நான். ஸோ வேர் எவர் யூ ஆர் இந்தியா யூ கேன் பை அட் ஹோம், இட்ஸ் அ ஹோம் டெலிவரி. ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இன் தி வாட்ஸ்அப் நம்பர் தேர். ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் தெம் டு பர்ச்சேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ காலும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே என்னென்ன பொருள் இது மட்டும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ காலும் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பேங்கிள்ஸ் பார்த்துட்ருக்கோம். ரேட் எல்லாம் நான் டிஸ்பிளேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐம்பன் பேங்கிள்ஸ் தான், 850 to 2000 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஐம்பன் பேங்கிள்ஸ் தான். ஸோ எல்லா கலர் வெரைட்டிஸும் கிடைக்குது உங்களுக்கு. ஸ்டோன்ஸு மிக்சடு கலராகவும் கிடைக்குது, ஒரே டைப் கலராகவும் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் வித் ஒயிட்ஸ் காம்பினேஷன்லேயும் கிடைக்குது, பிளாக் ஸ்டோன்ஸ் கூட கிடைக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ்லாம் அப்படியே ரொம்ப மின்னுச்சுங்க, அப்படியே அந்த அந்த பதிஞ்சிருக்க விதம் பாருங்களேன், அந்த எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அந்த 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 கிராஃப்ட்மேன்ஷிப்பு எந்த விதத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பிரேக் ஆகியோ இல்லை ஒரு கேவலமாகவோ அந்த கல் பதிஞ்சு அது மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு. நான் அதை தான் சொல்ல வரேன், அழுத்தம் திருத்தமாக ஃபினிஷிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நம்ம கோல்டு ஜுவல்லரியில் பார்க்குற மாதிரியே தான் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்தது. ஸோ 850 to 2000 ரேஞ்சஸில் உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ் எல்லா சைஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் சைஸ் சொல்லிட்டால் போதும், கரெக்டாக உங்களுக்கு அந்த சைஸ் அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ஸோ மறக்காமல் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான அர்த்தம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்னோடய கிஃப்ட்டை சென்ட் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும், அதுதான் முக்கியம். அப்போ தான் அந்த ஆப் உங்களை செலக்ட் பண்ணும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.